அமெரிக்காவின் வட்டி விகித குறைப்புக்கு பிறகு தொடர்ந்து 3 நாட்களாக புதிய உச்சத்தை தொட்டு வந்த நிலையில் இன்று பிளாட்டாக முடிவடைந்துள்ளன. மேலும் இன்றைய வர்த்தகத்தில் பேங்கிங் FMCG குறியீடுகள் நல்ல முன்னேற்றம் அடைந்தன. சென்செஸ் குறியீடு 14 புள்ளிகள் சரிந்து 84,914 என்ற நிலையிலும், நிப்டி குறியீடு 1 புள்ளி மட்டும் உயர்ந்து 25,940 என்ற நிலையிலும் வர்த்தகம் நிறைவடைந்தன. இன்றைய வர்த்தகத்தின் நடுவே நிப்டி 26,000 புள்ளிகளை கடந்தும் சென்செக்ஸ் 85,000 புள்ளிகளை கடந்தும் புதிய சாதனை படைத்தன. செப்டம்பர் 24 தேதியான இன்று சென்செக்ஸ் 84,860 புள்ளிகளில் தொடங்கியது. அதன் பிறகு இன்றைய அதிகபட்சமாக 85,163 புள்ளிகளிலும் குறைந்தபட்சமாக 84,716 என்ற புள்ளிகளிலும் வர்த்தகம் மேற்கொண்டது. இதேபோல் நிப்டி குறியீடு 25,921 என தொடங்கியது. அதன் பிறகு இன்றைய தினத்தின் அதிகபட்சமாக 26,011 என்ற நிலையிலும் குறைந்தபட்சமாக 25,886 என்ற நிலையிலும் ட்ரேட் ஆனது. இன்றைய வர்த்தகத்தில் டாடா ஸ்டீல், கெண்டல்கோ, பவர்கிரிட் கார்பரேஷன், டெக் மகேந்திரா உள்ளிட்ட பங்குகளின் விலை உயர்ந்தும் SBI, லைஃப் இன்சூரன்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், கிராசிம், அல்ட்ராடெக் சிமெண்ட் உள்ளிட்ட பங்குகளின் விலை வீழ்ச்சியடைந்தும் வர்த்தகமாகின.